கேட்டு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரும் ஓபிஎஸ் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எப்பொழுது அழைக்கிறாரோ அப்பொழுது அவர்களை சென்று நாங்கள் அதிகாரப்பூர்வமாக சந்திக்க காத்திருக்கிறோம். நிச்சயமாக நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏன்னா யாருமே வந்து வேற சுயநலத்தோடு யாரும் கிடையாது. எல்லாருமே அதிமுகவுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள். அவர்கள் எல்லாம் இதை முழுக்க முழுக்க வரவேற்கிறார்கள். இப்பொழுதுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, திரு ஓபிஎஸ் அவர்கள் அழைத்ததாக. அப்படி அவர் அழைத்தார்களானால் அவருக்கு எனது மனமாத நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு அடிப்படையில் அவர் அழைக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவரை சென்று நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் கட்சி பணி எப்படி இருக்கும்? இணைந்ததுக்கு அப்புறமா பணியாற்ற போகிறீங்களா இல்லை முன்னாடியே போய்? இல்லை, இப்பொழுது தான் அழைப்பு அழைத்திருக்கிறேன். நாங்களும் இந்த முடிவை இப்பொழுது தான் அதிகாரப்பூர்வம், இது பல நாட்களாக எல்லோரோடையும் கலந்து பேசி எல்லா தரப்பினர்கிட்டையும் பேசின பிறகு எடுத்த முடிவு. இப்பொழுது தான் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இதை அறிவிச்சிருக்கோம். இப்பொழுது அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு வந்த பிறகு அவர்களை மூத்த தலைவர்களை சந்தித்த பிறகு இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். இந்த இணைப்புக்கு ஏதாவது பின் அழுத்தம் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் எந்த அழுத்தமுமே இல்லையே, எந்த அழுத்தமும் இல்லையே. இது வந்து ஏற்கனவே சிறிது காலத்துக்கு முன்னாடி அவர்கள் அழைத்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் என்றைக்குமே அவர்களுக்கு துரோகம் செய்வதோ சுயநலத்துக்காக அரசியல் செய்வதெல்லாம் எங்கள் நோக்கம் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி அந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே தூய்மையான எண்ணத்தோடு மட்டுமே நாங்கள் இயங்கி வந்தோம். அதனால் எங்களுக்கு இதில் முழு சம்மதம், முழுக்க சம்மதம். இந்த இணைப்புக்கு அப்புறமாவோ அந்த விசாரணை கமிஷன் மேலே இருக்க உங்களோட கேள்விகள் இருக்குமா இல்லை இந்த இணைப்புக்கு அப்புறம்? அது வந்து இப்போ வந்து உள்ள தலைவர்கள் கேட்கறதுக்கும் நாங்கள் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு உறவினர் என்ற முறையில், என்னுடைய அத்தை என்ற முறையில் நான் என்னுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாமே நாங்கள் கேட்போம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாங்கள் கேட்ட பல கேள்விகள், அந்த விசாரணை நாங்கள் கொடுத்த பல தகவல்கள் அந்த விசாரணைக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கு அது வந்து தேவையாக இருந்த நேரத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன தகவல் தேவைப்பட்டாலும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டிலெல்லாம் எந்த மாறுதலுமே கிடையாது.